எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கசினி அப்டேட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ராகவா லாரஸ் மாஸ் நடிச்சிக்கிட்டு இருக்க ருத்ரன். இந்த படத்துக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த படத்துக்கும் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கேன். இந்த படத்தோடைய பஸ்புக்கெலாம் வந்துருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ரசிகர் மத்தியில் ஒரு பயங்கரமான வரவேற்பு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் ஒரு பேய் படம் தான் போல இருக்கேன். இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை காலையில் 11 மணிக்கு இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் வரப்போதாமா, அவங்களே இப்போ அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு அவங்க ரிவீல் பண்ணதுக்கப்புறம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து என்ன அப்டேட்னா, ஆண்ட்ராய்ட் குஞ்சப்பன். இது வந்து ஒரு மலையாள படம் தான். இந்த படம் 2019 வெளிவந்து ஒரு மாபெரும் வெற்றி. இந்த படத்தோடைய வெற்றிக்கு அப்புறமா இந்த படத்தை நம்ம கேஎஸ் ரவிக்குமார் ரைட்ஸ் வாங்கி இப்போ தமிழை ரீமேக் பண்ணி முடிச்சிட்டாப்ல. இந்த படத்துக்கு அவங்க கூகுள் குட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு அவங்க கூகுள் குட்டப்பன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இன்னும் மட்டும் எடுத்துகிட்டு கூகுள் குட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அது எதுக்காகன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய டீசர் இப்போ வரப்போதாமா, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா, August 27 ஈவினிங் 5:30 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த படத்துடைய டீசரை நம்ம சிவகார்த்திகேயன் அவர் தான் லான்ச் பண்ண போகிறாராமா, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 2 நாளில் இந்த படத்துடைய டீசர் வரப்போகுது. அது வந்ததுக்கப்புறமா அதை பார்த்துட்டு அந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆண்ட்ராய்ட் குஞ்சப்பன் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான படங்க, யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே அந்த படம் பிடிக்கும். இப்போ அந்த படத்தை தமிழ் ரீமேக் பண்ணுறாங்க, இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.